ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்றைக்கி நம்ம எந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா மாஃபியா. இந்த வெப்சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாஃபியா 2020 ரிலீஸ் ஆன தமிழ் டப்டு வெப்சீரிஸ். நான் ரீசெண்டாக தான் ZEE5 பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஒரு ஒருத்தர் வாட்சன்னா நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் சீரீஸ் தான். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த வெப்சீரிஸில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு எபிசோட்ஸோட ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 35 minutes to 40 minutes வரைக்கும் இருக்கும். டோட்டலாக 4 hours 30 minutes இருந்தால் ஒரே சிட்டிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரினா ஒரு நல்ல த்ரில்லர் சீரீஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த மாஃபியா வெப்சீரிஸ்ன்றது ஒரு கேங்ஸ்டர் சீரீஸ்ன்னு நினச்சி யாருமே ஆச்சரியப்படுறாதீங்க, பயந்துடாதீங்க, ஆர்வப்படுறாதீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் வெப்சீரிஸ். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் 2K கிட்ஸ்க்காக எடுத்த மாதிரியான ஒரு நல்ல சீரீஸ், ஒரு ரியல் மெசேஜுமே சொல்லியிருக்காங்க. கன்வின்சிங்காக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாஃபியா வெப்சீரிஸோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னாக சேர்ந்து ரீயூனியனுக்கு திரும்ப போகிறாங்க. அங்கே வந்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்க போகிறதுனால ஒரு பேச்சுலர் பார்ட்டி வைக்கலாம்னு சொல்லி ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு ஃப்ரெண்டோட பங்களா வீட்டுக்கு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. அந்த பங்களாக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படியே அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணை காப்பாற்றி அவங்க கூடவே கூப்பிட்டு போய் வேலைக்காரியாக வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, இந்த 6 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த பொண்ணுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம், திரும்ப 6 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணோட பேரை சொல்லி இவங்க எல்லாருமே ரிவெஞ்ச் எடுத்து கொள்ள ட்ரை பண்ணுறது யார், அந்த பிரச்சனையிலேருந்து ஹீரோ அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் எப்படி தப்பிக்கிறாங்க, இதுக்கு நடுவில் அந்த மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த குலகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை காப்பாற்றினாரா இல்லையா, ஹீரோ அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எதுக்காக மாஃபியா கேம் விளையாண்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குற்றவாளி யார், இந்த சீரீஸ்க்கு மாஃபியான்னு ஏன் பேர் வச்சாங்கிறது கண்டிப்பாக இந்த சீரீஸ் பக்கமும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய பாஸ்டிஸ் பற்றிலாம் இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட்டே தமிழ் டப்பிங் மணிட்டா ப்ராப்பராக லிப்ஸிங் கூட பண்ணிருந்தாங்க. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த சீரீஸில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக இம்ப்ரெசிவாக நீட்டாக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங்கில் எதுவுமே குறை சொல்ல மாதிரி கிடையாது. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பே தான் தேர்ட் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஸ்டோரி அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக சூப்பரான ஒரு சைக்காலஜிக்கல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஸ்டோரி தான் எடுத்து நரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேமே இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு எபிசோட் முடியும் போதும் பயங்கரமான ட்விஸ்ட்டு கொடுத்து தான் முடிச்சிருப்பாங்க. ஹை மூமெண்ட் ஆகட்டும், ஒரு நல்ல மெசேஜ் ஆகட்டும், நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே, ஃபாரஸ்ட்டு, ஒரு தனி பங்களா, அங்கே நடக்கக்கூடிய ஒரு க்ரைம், அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு பேக் ஸ்டோரி, ரிலேஷன்ஷிப் அஃபர்னு சொல்லி பூந்து கலந்து கட்டி எடுக்கப்பட்ட கமர்ஷியல் க்ரைம் த்ரில்லர் ஸ்டைலில் தான் நரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி எல்லாமே சூப்பராக நீட்டாக இம்ப்ரெசிவாக இருக்குது. ஹைலைட் பண்ணி நோட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லைனாலும் டீசென்ட் ஒர்த் டு வாட்ச் ஆனால் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் சீரீஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய ரெண்டே முக்கியமான ட்ராபேக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ராபேக் இது வந்து ஒரு 18+ சீரீஸுங்கனால தனியாக பாருங்கள், ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் சேர்ப்படி. ரெண்டாவது ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 எபிசோட் எந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் சஸ்பென்ஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சோ அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய 4 எபிசோட் ஸ்லோவாகவும் ப்ரெடிக்டபுளாகவும் தான் இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் சீரீஸுங்கிறத மனசில் வச்சிட்டே பாருங்க. ஸோ வீக்கில் போர் அடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஒருத்தர் வச்சான சஸ்பென்ஸ் த்ரில்லர் சீரீஸ் தான் இந்த மாஃபியா. இந்த மாஃபியா வெப்சீரிஸோட தமிழ் டப்டு வெர்ஷன் ZEE5 இருக்கு, மறக்காம செக்அவுட் பண்ணி பாருங்க. இந்த மாஃபியா வெப்சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங்னு கேட்டிங்கன்னா 7.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம், மறக்காம டிஸ்லைக் ஆச்சு அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, சி யூ, அண்ட் லவ் யூ ஆல்.